வணக்கம் மாணவர்களே, இன்றைய 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் இயல் 4 வடிவியல் பார்க்க போகிறோம். இன்றைய அமர்வில் நாம் பார்க்க போகிறது வடிவொத்த முக்கோணங்கள். இதில் இயல் 4 இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 11க்கான படம் வரைய போகிறோம். முதல்ல வடிவொத்த முக்கோணங்களினுடைய வரையறையை ஞாபகப்படுத்திக்குவோம். கவனிங்க, இரு முக்கோணங்களின் ஒத்த கோணங்கள் சமமாகவும் ஒத்த பக்கங்கள் விகித சமமாகவும் இருந்தால் அவ்விரு முக்கோணங்களையும் வடிவொத்த முக்கோணங்கள் என அழைக்கிறோம். இது ஏற்கனவே நம்ம படித்தது. இப்போ இந்த வடிவொத்த முக்கோணங்களின் வரையறையை எப்படி காட்சிப்படுத்தி பார்க்குறதுங்கிறத பார்ப்போம். இந்த படத்தை பாருங்கள். இதில் 2 முக்கோணங்கள் வடிவொத்தவையாக காட்டப்பட்டிருக்கு. முக்கோணம் ஏபிசி வடிவொத்தது முக்கோணம் பிக்யூஆர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தாப்பில் கேள்வியை வாசிப்போம். எடுத்துக்காட்டு இயல் 4 11, கொடுக்கப்பட்ட முக்கோணம் பிக்யூஆருக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் 7/4 என அமையுமாறு வடிவொத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 7/4 கிரேட்டர் தேன் 1 விட பெரியதாக இருக்குது. இப்போ படம் வரைகிறதுக்கு முன்னாடி நாம் 3 விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது என்னென்னு பாருங்கள். 1வது பாயிண்ட்டு, இது என்னது 7/4ங்கிறது அளவு காரணி. என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இதில் 4லேருந்து 7க்கு ஒரு அம்புக்குறி வரைகிறோம். ஏன் சார் அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம்? 4ங்கிறது சிறிய எண், 7ங்கிறது பெரிய எண். பகுதியில் சிறிய எண் இருக்குது, தொகுதியில் பெரிய எண் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அளவு காரணி அமைந்தால் சிறிய முக்கோணத்திலிருந்து பெரிய முக்கோணம் வரைய போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது 2வது பாயிண்ட்டு, கவனிங்க, இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய படம். இதில் இந்த P'R' எங்கே அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். முக்கோணத்துக்கு வெளியே சின்ன முக்கோணம் வந்து உள்ளே இருக்குது, பெரிய முக்கோணம் வெளியே இருக்குது. P'R' வெளியே அமைது. ஸோ இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிறிய முக்கோணத்திலிருந்து பெரிய முக்கோணம் வரையும் பொழுது P' மற்றும் R' முக்கோணத்துக்கு எப்படி அமையும்? வெளியில் அமையும். 3வது பாயிண்ட்டு, கவனிங்க, இதுதான் நம்ம வரைய போகிற படம். சிறிய முக்கோணம் டு பெரிய முக்கோணம் வரையில 4 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட சமபக்க முக்கோணம் வரைகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த முக்கோணம் வேண்டுமானாலும் வரையலாம், எந்த அளவுகள்னாலும். படம் பார்க்குறதுக்கு அழகாகவும் விரைவாகவும் வரையணுங்கிறதுக்காக நாம் இந்த 4 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சமபக்க முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். இப்போ இனிமேல் படம் வரைய போவோம். முதல் படி, உதவிப்படம் வரைகிறேன். 3 புள்ளிகள் குறித்து ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிட்டு அதற்கு பிறகு நம்ம அந்த புள்ளிகளுக்கு பெயரிட போகிறோம். இங்கே பிங்கிற புள்ளியை குறிக்கிறோம், அடுத்து இந்த இடத்துல கியூங்கிற புள்ளி, அடுத்து இந்த இடத்துல ஆர்ங்கிற புள்ளி. இப்போ பி ஆரை இணைச்சிடுறோம். P' R' ஆகியவற்றை குறிச்சிட்டு பிக்யூஆர்னுடைய 3 பக்கங்களிலையும் 4 சென்டிமீட்டர் எழுதிடுறோம். இப்போ அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? உண்மைப்படம் வரைய போகிறோம். 4 சென்டிமீட்டர் அளவுள்ள சமபக்க முக்கோணம் வரைய போகிறோம். இதுக்கு முதல்ல QX அப்படிங்கிற ஒரு கதிர் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் கியூலேருந்து 4 சென்டிமீட்டர் ஆர் அளவுள்ள ஒரு வில் வெட்டுறேன். இது வெட்டக்கூடிய புள்ளியை ஆர்னு குறிச்சிக்கிறேன். இப்போ கியூலேருந்து அதே அளவு ஆரத்தில் ஒரு வட்ட வில் வெட்டுறேன். இந்த அளவை மாற்றாமல் ஆர்லேருந்து இன்னொரு வில்லு. இவை இரண்டும் சந்திக்கக்கூடிய புள்ளியை பி அப்படின்னு குறிச்சிக்கிறேன். இப்போ பிக்யூவை இணைச்சிடுறேன், பிஆரை இணைக்கிறேன். சரியா? இப்போ முதல் பகுதி முடிஞ்சு போச்சு. அடுத்த பகுதியில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியூஒய் அப்படிங்கிற ஒரு கதிர் வரைகிறோம். அது எப்படி இருக்குதுன்னா, ஆர்கியூஒய் அப்படிங்கிறது 45 டிகிரி இருக்கிற மாதிரி. இப்போ நான் கியூவில் பாகைமானியை தலைகீழாக வச்சுக்கிட்டு 45 டிகிரி எடுத்துக்கிறேன். ஏன் 45 டிகிரி எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும். எந்த ஒரு குறுங்கோணம் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். 45 டிகிரி எடுத்துட்டோம்னா அதற்கு பிறகு நாம் வரையக்கூடிய விற்கள் கோட்டுத்துண்டுகள் தெளிவாக தெரியும். அதுக்காக இப்போ 45 டிகிரி கோணம் அமைச்சு கியூஒய்ங்கிற அந்த கதிர் வரைகிறேன். அடுத்தபடியாக கியூலேருந்து 1 சென்டிமீட்டர் ஆர் அளவுள்ள 7 வட்ட விற்கள் வரைகிறேன். ஏன் சார் 7? நமக்கு அளவு காரணி என்ன கொடுத்துருக்குறாங்க? 7/4. அப்போ தொகுதியில் இருக்கக்கூடிய எண் 7. ஞாபகம் வச்சுங்க, எந்த கணக்காக இருந்தாலும் அளவு காரணியில் எது பெரிய எண்ணோ அந்த அளவுக்கு நாம் வட்ட விற்கள் வரைவோம். இப்போ வரைய ஆரம்பிப்போம்.
க்யூவில் இருந்து முதல்ல ஒரு வில்லு, இது வெட்டக்கூடிய புள்ளியை Q1. இதே மாதிரி Q1 இருந்து இன்னொன்று, இது வெட்டக்கூடிய புள்ளி Q2, அடுத்து இது Q3, அடுத்து இது Q4, அடுத்து இது Q5, அடுத்து இது Q6, அடுத்து Q7. வரைஞ்சாச்சு இல்லையா? இப்போ 7 வட்டவிற்கள் வரைஞ்சாச்சு. அடுத்தபடியாக நாம் என்ன செய்கிறோம்னு பாருங்கள், Q4-ஐயும் R-ஐயும் இணைக்கிறோம். Q4-ஐயும் R-ஐயும் இணைச்சி ஒரு கோட்டு துண்டு வரைகிறோம். ஏன் சார் அப்படிங்கிற கேள்வி எழுதலாம். நம்ம அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அளவு காரணியில் 7/4 இருக்குது, பகுதியில் என்ன பின்ன இருக்குது, 4 இருக்குது. அதனால் இப்போ 4வது வில்லை நம்ம இணைக்கிறோம். பாருங்கள், Q4-ஐயும் R-ஐயும் இணைச்சிடுறோம். அடுத்தாப்பில் Q4-லேருந்து ஒரு சிறிய அளவு ஆரமுள்ள வட்டவில் வரைகிறேன். பாருங்கள், சின்ன அளவு ஆரமுள்ள வட்டவில். அதே அளவை மாற்றாமல் Q7-லேருந்து நம்ம ஒரு வட்டவில் வரைகிறோம். இப்போ இந்த Q7-ல வரைஞ்சதும் Q1-ஐயும் சந்திக்கக்கூடிய அந்த புள்ளியை I1-னு குறிக்கிறேன். ஏற்கனவே ஒரு வில்லு வரைஞ்சோம் இல்லையா, அந்த ரெண்டு புள்ளிகள் வெட்டக்கூடிய இடத்த நான் குறிச்சிக்கிட்டு அதை அளந்துக்கிறேன். அந்த அளவை ஆரமாக வச்சுக்கிட்டு I1-ல இருந்து ஒரு சிறிய வில் வெட்டுறேன். இப்போ இது ரெண்டும் வெட்டக்கூடிய புள்ளியை நாம் I2-னு குறிக்கிறோம். இப்போ Q7-ஐயும் I2-ஐயும் இணைச்சி ஒரு கோடு வரைகிறோம். இது Qx-ஐ ஒரு இடத்துல வெட்டுது, ஒரு புள்ளியில். அந்த புள்ளியை நம்ம என்னென்னு குறிக்கிறோம், R-னு குறிக்கிறோம். சரி, இப்போ அடுத்தபடி என்னன்னு பாருங்கள், இந்த முக்கோணம் PQR-ல இந்த QP-ங்கிற பக்கத்தை நான் நீட்டி விடுறேன். கவனிங்க, QP-யை நீட்டி விட்ருக்கேன். ரைட், அடுத்தப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள், இந்த Q4-லையும் Q7-லையும் செஞ்ச படிகளை R-லையும் R-லையும் செய்ய போகிறோம். செய்வோமா? R-லேருந்து ஒரு சிறிய அளவு ஆரமுள்ள வட்டவில் வெட்டுறேன். அதே மாதிரி R-ல இது வெட்டிக்கொள்ளக்கூடிய புள்ளியை I3-னு குறிக்கிறோம். இந்த இரண்டு புள்ளிகளையும் அளந்துக்கிறோம். முதல்ல வெட்டின வில்லில் உள்ள இந்த இரண்டு புள்ளிகளை அளந்துக்கிட்டு அந்த தொலைவை ஆரமாக வச்சுக்கிட்டு I3-லேருந்து ஒரு வில்லு வெட்டுறோம். பாருங்கள், இப்போ இது ரெண்டு சந்திக்கக்கூடிய புள்ளியை நம்ம I4-னு குறிக்கிறோம். இப்போ R-ஐயும் I4-ஐயும் இணைச்சி ஒரு கோடு வரைகிறோம். இது QP-யினுடைய நீட்சியை ஒரு புள்ளியில் வெட்டுது. அந்த புள்ளியை நாம் என்னென்னு குறிக்கிறோம், P-னு குறிக்கிறோம். இப்போ P-டேஷ் QR-டேஷ் தான் நமக்கு தேவையான பெரிதாக்கப்பட்ட முக்கோணம். ரொம்ப எளிமையான கணக்கு. இப்போ இதே மாடலில் பயிற்சியில் உள்ள கணக்குகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்த்துக்கள்.